Dear students, in this session we will discuss the if else statements. Okay, already nama if statement na enna nu paathirukom. So in the session la poradha varaiyum nama paaka poradha enna na if statement pathi paakrom. So if else pathi paaka porom. So if else ngiradhu oru periya vishayam kedaiyadhu. It is one of the easiest concept. Eppadi if statement paathingala if la eppadi ore oru sequence la nadanchu, but inga कंडीशन इज ओरे ओर कंडीशन बट द चॉइस इज टू चॉइसेस அதாவது கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் ब्लॉक அப்படி ஃபால்ஸா இருந்ததுனா எல்ஸ் ब्लॉक சோ அதுதான் என்னது அதுதான் இஃப் எல்ஸ்ங்கிறது சோ இஃப் எல்ஸ் என்னன்னு சொல்லலாம்னா இட் இஸ் a டூ வே பிரான்ச்சிங் ஸ்டேட்மென்ட் அப்படினு கூட சொல்லலாம் சோ இஃப் வந்து எப்படி இஃப் எல்ஸ் வந்து இட் இஸ் कॉल्ड as a டூ வே பிரான்ச்சிங் ஸ்டேட்மென்ட் whether the இஃப் கண்டிஷன் whether the கண்டிஷன் இஸ் ட்ரூ The if block will be executed. அதுக்கான ஃபார்மல் டெஃபினேஷனும் கூட ஸோ த ஃபார்மல் டெஃபினேஷனை நோட் பண்ணிக்கங்க வெதர் த கண்டிஷன் இஸ் ட்ரூ த இஃப் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் அதர்வைஸ் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் த எல்ஸ் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் ஸோ இதை பொறுத்த வரையும் இதுக்கான சின்டெக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் ஸோ இதனுடைய சின்டெக்ஸ் இதனுடைய சின்டெக்ஸ் இந்த இஃபல்ஸ்னுடைய சின்டெக்ஸை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ சின்டெக்ஸ் ஆஃப் இஃபல்ஸ் syntax so if our condition our test condition so that test condition is our test condition so idinudaya block so block so idinudaya block then else nudaya block இதுதான் ஒரு ஃபார்மல் இஃபல்ஸுக்கான சின்டெக்ஸுங்கிறது ஸோ சின்டெக்ஸில் என்ன பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் பார்த்தாலே புரியும் இப்போ இஃபில் என்ன பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் இஃப் பிளாக்ல இஃப் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த பிளாக் ரன் ஆகணும் அப்படி இல்லைன்னா ப்ரோக்ராம்னுடைய அடுத்த ஃப்ளோவுக்கு வந்து என்ன ஆயிடணும் அடுத்த ஃப்ளோவுக்கு ப்ரோக்ராம் மூவ் ஆயிடணும் பட் இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ எங்களோட கண்டிஷன் இஸ் ட்ரூ த கண்டிஷன் இஸ் ட்ரூ த இஃப் பிளாக் வில் பி எக்ஸிக்யூட்டட் Else the condition is false whether the condition is false the statement the block will be goes to the next block that means else block so else block ku it's move to the else block okayla so idhukku oru idanudaya diagrammatic representation paatha ungalukku puriyum so diagrammatic representation of So just note it. Diagrammatic representation of if else. So just easy. Concept purinchana namle easy diagram draw pannirlam. So these are all important. Ena namma vandu adanudaya just therinjikitta mattum poradhu. Just we note to the explain. Okayla. Explanation therinjikkanum. Adha explain pannavum therinjikkanum. Okayla. Just idha na vandu enna panna poren. Ungalku naan. ஷோ பண்ணி காட்டுறேன் நம்மளோட டெஸ்ட் கண்டிஷனுக்கான இதுதான் வந்து டேட்டா ஃப்ளோ டயக்ராம்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா இது ஜஸ்ட் இம்பார்ட்டண்ட் இங்கே யூஸ் இதை வந்து நம்ம இங்கே பேசிக்ஸாக கற்றுக்கலாம் பட் ஆனால் இதை ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் போகிறப்ப கண்டிப்பாக ப்ராஜெக்ட்டுக்கு டேட்டா ஃப்ளோ டயக்ராம் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ அப்போ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டயக்ராம் எந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் நீங்களே டயக்ராமேட்டிக் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனை நீங்களே மேக் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சார் டயக்ராமை ட்ரா பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈஸியாக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த டயக்ராம்
சார் ஜஸ்ட் ட்ரை இதை நல்லா நோட் பண்ணிக்கிட்டே வாங்க சார். ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட், இது ரொம்ப ஒன்றும் ஹார்டெலாம் கிடையாது, ஈஸி டயக்ராம் தான். டயக்ராம்லாம் சரியாக இருக்குது அப்படின்னு நினைக்கலாம், பட் ஆனால் வந்து இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு யூ. இதுதான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லூப்பிங்கை கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரையும் நீங்கள் இப்படி ஒரு தடவை படிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் எப்பயுமே இதை படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த கான்செப்டை சொன்னாலே போதும், நீங்களே அதை ஈஸியாக இது பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். யாரோட ஹெல்ப் இல்லாமல் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக பிளான் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ support or go to the சரிதா டயகிராம். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஸோ இதில் ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அங்கங்கே அதுக்கான நேம்ஸை ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து அவர் நம்மளோட டெஸ்ட் கண்டிஷன், அதனால் நான் டிசின்னு வச்சுக்கிறேன். இது நம்மளோட ட்ரூ, நம்மளோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்கக்கூடிய பார்ட். இது நம்மளோட கண்டிஷன் ஃபால்ஸாக இருக்கக்கூடிய பார்ட். இது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய, தட் மீன்ஸ் இது நீங்கள், ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். இங்கே தான் பிளாக் உள்ள, தட் மீன்ஸ் இதை நம்ம என்ன வச்சுக்கலாம், என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் இப்போ தான் உள்ளே வருது, கண்டிஷன் உள்ளே வருது. ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இங்கே என்ன நடக்கும், ஸோ அதனுடைய பிளாக் வில் பி எக்ஸிக்யூட், அதனுடைய எக்ஸிக்யூஷன் இங்கே நடக்கும். ஸோ அப்படியே ஃபால்ஸாக இருந்ததுன்னா, ஸோ இதுக்கான அதனுடைய எக்ஸிக்யூஷன் இங்கே நடக்கும். தென் ரெண்டுமே எங்கே தான் போக போகுது, இட்ஸ் கோஸ் டு தி நெக்ஸ்ட் பிளாக். தட் மீன்ஸ் எக்ஸிட் என்னதுன்னா ப்ரோக்ராமில் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பிளாக். ஸோ இதுதான் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஒன்றுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல இதை நீங்கள் இஃப் கண்டிஷன் இது பண்ணிக்கோங்க. இது உங்களோட கண்டிஷன், கண்டிஷன் இஸ் ட்ரூ. உங்களோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா, ஸோ உங்களோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அதனுடைய பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்போம். உங்களோட கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இதனுடைய பிளாக்கான இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இதைத்தான் இந்த சைடுனா ரைட் சைட் லெஃப்ட் சைடில் சொல்லியிருப்பேன். ஸோ இதை வந்து சப்போஸ் உங்கள் கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா எந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பிளாக்கில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் ஆகிட்டு எங்கே தான் வரும். ஸோ ஏதாவது ஒன்று தான் இங்கே ட்ரூவாக இருக்க முடியும், ஏதாவது ஒன்று தான் சாட்டிஸ்ஃபையிங். ஒன்று கண்டிஷன் ட்ரூவாக இருக்கணும் அல்லது ஃபால்ஸாக இருக்கணும். ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிட்டு எல்ஸ் பார்ட்டை என்ன பண்ணிடும், இக்னோரிங் பண்ணிட்டு எல்ஸ் பார்ட்டை டெர்மினேட் பண்ணிவிட்டு அது எதுக்கு வந்துடும், ப்ரோக்ராமுடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட்டான இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா இதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எங்கே வந்துடும், எக்ஸிட் பார்ட்டுக்கு வந்துடும். இட்ஸ் கோ, இட்ஸ் நாட் கோ டு தி ஃபால்ஸ் பிளாக். ஃபால்ஸ் பிளாக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, பிகாஸ் இது அல்லது இது. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ அதனால தான் கண்டிஷனும் எதாவது பேஸ் பண்ணியிருக்கு, எதர் ஆர் சாய்ஸஸ் பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேங்களா, இஃப் எல்ஸ் புரியுதுங்களா? ஓகே, ஸோ இதை வச்சு ஒரு சின்ன ப்ரோக்ராம் போடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். இஃப் எல்ஸை வச்சு ப்ரோக்ராம் போட்டால் will easily understand that program. So pana new program potu kamikiren. So epoyum pola nama enna pannirenum, header file. So because of it is a C library,
சி ப்ரோக்ராமிங்னால சீனுடைய லைப்ரரி எனக்கு வேணும். எஸ்டிடி ஐஓ டாட் ஆஸ் ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட் டாட் தென் ஆஸ் இன்க்ளூடு .io.h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 
declare that variable. என்ன பண்ணல நானு, நான் அதை வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணல, இன்ஸ்லைஸ் பண்ணல. ஸோ அப்படிங்கிறப்ப டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கிறதுனால அந்த வேரியபிளுக்கு எனக்கு வேல்யூ வேணும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், அதுக்கான வேல்யூஸை வாங்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், கிளியர் ஸ்க்ரீன். பிகாஸ் ஆஃப் இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய எந்த அவுட்புட்டும் இந்த ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நான் கிளியர் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்புட் வாங்க போகிறேன். ஸோ இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி நான் யூசர்கிட்ட ஜஸ்ட் இன்புட்டை கேட்குறேன். By using the printf statement, enter the values for a and b. நான் ரெண்டுத்துக்கான வேல்யூவை ஒரே ஸ்டேட்மெண்ட்ல வாங்க போறேன். ஸோ சிங்கிளாகவும் வாங்கலாம், ஒரே ஸ்டேட்மெண்ட்லையும் வாங்கலாம், அது நம்மளோட விருப்பம். ஸோ ஸ்கேன் அப்ல பொறுத்தவரையும், ஸோ டபுள் வேரியபிளுக்கு ஒரே நாள் வாங்குறதுனால, டபுள் இன்டீஜர் வேரியபிளுக்கு ஒரே டைம் வாங்குறதுனால டபுள் பர்சன்டேஜ் டி போட்டுருணும். நீட் நாட் டூ ஸ்பேஸ் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ டபுள் பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். டபுள் கோட்டை இங்கேயும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் டபுள் கோட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா யூஸ் பண்ணணும். ஸோ இட் மீன்ஸ் செப்பரேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஏவுக்கான வேல்யூ வாங்குறத ஏவினுடைய அட்ரஸான அட்ரஸ் ஆப்ரேட்டர், தட் மீன்ஸ் அண்ட் ஆப்ரேட்டரில் ஸ்டோர் பண்ணுறோம். தென் கமா கொடுத்து பிக்கான வாங்குறத பியினுடைய அட்ரஸான அண்ட் ஆப்ரேட்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சுருவோம். ஸோ இப்போ ஏவுக்கும் பிக்கும் வேல்யூஸ் வந்திருக்கும். இப்போ இதை வச்சு நான் பண்ண போகிறேன், கண்டிஷன் மேக் பண்ண போகிறேன். ஸோ இஃபில் ஏ ஈக்குவல் டு பிஆர், சார் தட் மீன்ஸ் இது நான் ஒரு நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு கண்டிஷன் எழுதுறேன். ஏ கிரேட்டர் தென் பிஆ இருந்ததுன்னா, ஸோ அப்போ ஏ பிஏ விட பெருசாக இருந்துச்சுன்னா என்னென்னு வரணும், த என்ன பிரிண்ட் ஆகணும் எனக்கு அவுட் புட்டில். ஸோ பிரிண்ட் எஃப்ல தன் கூட தேவையில்ல. ஸோ ஸ்லாஷ் டென் ஸ்லாஷ் டி பை ஃபார் அலைன்மெண்ட், அலைன்மெண்ட்டுக்காக ஸ்லாஷ் அண்ட் ஸ்டி ஸ்லாஷ் டி கொடுத்துட்டு பர்சன்டேஜ் டி இஸ் அ பிக்கஸ்ட் இஸ் தி பிக்கஸ்ட் is the biggest value. So in the value da, so appa a perusa irchina a da perusa appdi solli display aganum. So adukaga a da angradanal adu or integer type angradanal ingena direct ah enna kudukala a nu kudukalama na enna kuduthirken adunudi indicator ah kuduthe. So percentage d nu kuduthittu இங்கே தான் நம்ம என்ன கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும். ஹியர் வி ஷுட் நாட், நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆம்பர்சன் யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் ஆஃப் ஆம்பர்சன் எதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸ்கேன் அஃப்ல யூஸ் பண்ணக்கூடியது, பிரிண்ட் அஃப்ல என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆம்பர்சன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து இப்போ இந்த இங்கே கொடுக்கக்கூடிய ஏவோட வேல்யூ எங்கே போய் அசைன் ஆகும், இங்கே பர்சன்டேஜ். சப்போஸ் இங்கே 10 யூசர் கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே நான் ஏவை கால் பண்ணும்போது என்ன நடக்கும், ஏவனுடைய வேல்யூ இந்த பர்சன்டேஜ் டீயில் போய் அசைன் ஆகி உட்காரும். ஸோ அப்போ 10 இஸ் த பிக்கஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம இங்கே பண்ணக்கூடிய டாஸ்க். தென் இஃப் பிளாக் இது ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த பிளாக் ரன் ஆகும், கண்டிஷன் ட்ரூவாக இல்லைன்னா எல்ஸ் பிளாக் ரன் ஆகும். ஸோ எல்ஸ் பிளாக்ல என்ன கொடுக்குறேன், ஃப்ரண்ட் ஆஃப்ல ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ் டீயில் percentage d is the biggest value. இங்க percentage d ங்கறத எதை மென்ஷன் பண்ணனும், b a greater than b ஆ இருந்ததுன்னா, கண்டிஷன் ட்ரூ ஆ இருந்ததுன்னா எந்த பிளாக் ரன் ஆகும், இது. அப்ப a தான் பெருசுன்னு ரன் ஆகும். அப்படி இல்லனா b தான் பெருசு. அப்ப b தான் பெருசுங்கறத காமிக்கிறதுக்கு percentage d also biggest value கொடுக்கறேன். சோ கண்டிஷனை பேஸ் பண்ணி அது பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணிக்கும். சோ இதுதான் வந்து என்னது, சிம்பிள் இஃபல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுதான் எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஸ்டே, இது ஒரு எக்ஸிக்யூட்டபிள் கோடு தான்.
So idha nama execute panni paapom. So na blog close panitan. So file la just I save panikiren. If else appdi solli mattum potu .c file ingiradala .c extension la save panittu I just compile it. Function alt f9 compile panumbodhu it doesn't have any errors. Idhu endha errors um endha errors um inge kedaiyadhu. So I run the program. So run pandrappa printf la enna kuduthirundhen enter the values for a and b appdi solli kuduthirundhen. A ku b ku value kekkudhu na 10 nu kudukuren. A oda value b oda value 5 nu kudukuren. So enakku endha ad execute aagudhu 10 is the biggest value. Yes, correct. Rendu value la 10 dhaan perusu. Appa endha block execute aayirukku endha block execute aayirukku if block execute aayirukku a greater than b ingarappo if block execute aayirukku. So endha condition just maathi kudu that means values la maathi kudukrappo enna nadakkudhu paapom. Values maathi kudutana so a la 5 nu kudukuren b la 10 nu kudukuren. Ippa edhukku ippa 10 is the biggest value. Appa b la irukkuriya value dhaan big ana value. Ippa endha part execute aayirukku else block execute aayirukku. Okay engla you can understand. Yes idhaan vandha enadhu if else kana oru chinna oru program. So idha vachi neenga vera edhavadhu programs ah neenga try panni paakalam. Okay next video la you will see the nested if else and the else if statement. Okay thank you students for your cooperation.